கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் பூத்து குலுங்கும் நீல குறிஞ்சி பூக்களை காண சுற்றுலா பயணிகள் படையெடுத்து வருகிறார்கள். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சந்தோஷ். சந்தோஷ், முழுமையான விவரங்கள் என்ன? கேரளாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இப்ப வந்து மழைக்காலம் முடிந்து வசந்த காலத்தை வரவேற்கும் விதமாகத்தான் வந்து இந்த 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கக்கூடிய இந்த நீல குறிஞ்சி பூக்கள் அப்படிங்கிற பூக்கள் வந்து தற்போது வந்து இடுக்கி மாவட்டத்துல வந்து ஜல்லிப்பாறைங்கிற இடத்துல வந்து மலர்ந்திருக்கிறது. இந்த காட்சிகளை காண்பதற்காக ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து இங்க குவிந்திருக்கிறாங்க. தற்போது வந்து வனத்துறை அந்த பகுதியை வந்து முழுமையாக தங்களுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வந்து பாதுகாத்து வருகிறார்கள். இந்த நீல குறிஞ்சி பூக்களை வந்து பார்த்து ரசித்து செல்வதற்கு மட்டும்தான் சுற்றுலா பயணிகளுக்கு வந்து அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா, காலையிலிருந்து மாலை 4 மணி வரை தான் அந்த பகுதியில நீங்க இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு வனத்துறை விதித்திருக்கிறது. தற்போது இந்த நீலக்குறிஞ்சி பூக்கள் மலர்ந்திருக்கிற பகுதி பாத்தீங்கன்னா, தமிழக கேரள எல்லை பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த மலைப்பகுதியில தான் வந்து இந்த நீலக்குறிஞ்சி பூக்களானது மலர்ந்திருக்கிறது. இந்த நீலக்குறிஞ்சி மலர்களை பார்ப்பதற்கு பாத்தீங்கன்னா, ஏராளமான சுற்றுலா பயணிகள் வர்றாங்க. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா, வயதானவர்களை வந்து அந்த காட்சிகளை பார்க்க வைக்கிறதுக்காகவும் வந்து கூட்டிட்டு வந்து அந்த பகுதியில வந்து அந்த நீலக்குறிஞ்சி மலர்களை வந்து பார்த்து செல்றாங்க. அது போக வந்து அங்க அந்த பூக்களுக்கு அருகில் இருந்து அவங்க வந்து புகைப்படம் எடுத்தும் மகிழ்றாங்க. இந்த நீலக்குறிஞ்சி பூக்கள் பூத்திருக்கிறது வந்து கேரளாவுக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள், அதாவது குறிப்பாக மூணார் பகுதிக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுடைய கண்களுக்கு வந்து ஒரு விருந்தளிக்கும் அப்படிங்கிறது வந்து நிச்சயமா எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா தற்போது பாத்தீங்கன்னா, கொரோனா பெருந்தொற்று காலம் முடிந்து அதே போல மழைக்காலங்கள்ல வசந்த காலத்தை வரவேற்கும் விதமாகத்தான் வந்து தற்போது மலர்ந்துள்ளதாக இந்த பகுதி மக்களும் சுற்றுலா பயணிகளும் தெரிவித்திருக்கிறார்கள். சந்தோஷ், எந்தெந்த பகுதிகளில இருந்து தற்போது இந்த குறிஞ்சி மலர்களை காண மக்கள் வந்து வர்றாங்க, அது பற்றிய விவரங்களை நீங்க சொல்லலாம். தமிழக கேரள எல்லை பகுதியில மலர்ந்திருக்கக்கூடிய காரணத்தினால, அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய முடிவு பகுதியும் அதே போல பாத்தீங்கன்னா கேரளாவினுடைய மற்றொரு பகுதி, அதாவது நம்முடைய தேனி, கம்பம், போடிமெட்டு அந்த பகுதியினுடைய மலைத்தொடர் தொடங்கக்கூடிய, அதாவது அந்த பகுதியிலிருந்து 2 மலைத்தொடர்களும் ஒரு இணையற ஒரு இடத்துலதான் இந்த ஜல்லிப்பாறைங்கிற ஒரு மலைப்பகுதியானது இருக்கிறது. அந்த பகுதியில தான் தற்போது இந்த நீலக்குறிஞ்சி பூக்கள் மலர்ந்திருக்கிறது. இதனால வந்து பாத்தீங்கன்னா, தமிழகத்திலிருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகளா இருந்தாலும் சரி, கேரளாவிலிருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகளா இருந்தாலும் சரி, இந்த நீலக்குறிஞ்சி பூக்களை வந்து பார்த்து ரசித்து செல்வதற்காக வர்றாங்க. இது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கக்கூடிய இந்த நீலக்குறிஞ்சி பூக்கள் வந்து சுமார் ஒரு மாதம் தான் வந்து நல்ல மலர்ந்து அழகான ஒரு காட்சியை அளிக்கும். இந்த பூக்கள் வந்து தற்போது மலர்ந்து 10 நாட்கள் பக்கம் ஆயிருச்சு. இன்னும் 20-25 நாட்கள் வந்து இந்த காட்சிகளை வந்து சுற்றுலா பயணிகளுக்கு வந்து பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இது வந்து 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கக்கூடிய மலர் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால, இது தமிழகத்திலிருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகளா சரி, ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா வெளி மாநிலங்கள்லிருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகளும் இந்த காட்சிகள் இந்த மாதிரி பூக்கள் விரிந்திருக்கிறங்க தகவல் தெரிஞ்சு அந்த பகுதிக்கு வந்து சுற்றுலா பயணிகள் வந்து சென்று அந்த மலர்களை பார்த்து ரசித்து வராங்க. குறிப்பாக தமிழகம் மற்றும் கேரளா பகுதியினுடைய சுற்றுலா பயணிகள் தான் வந்து அந்த பகுதிக்கு போய் அந்த காட்சிகளை பார்க்கறாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா, அது வானத்தை தொட்டு இருக்கக்கூடிய ஒரு அளவுக்கு அந்த மலைத்தொடர் வந்து மிக அழகாக காட்சி அளிக்கிறது. அந்த மலைத்தொடர்ல தற்போது வந்து இந்த நீலக்குறிஞ்சி பூக்கள் வந்து, அதாவது நீல வண்ணத்துல ஒரு பட்டாடை விரித்தது போல ஒரு காட்சியை வந்து தருகிறது. இது சுற்றுலா பயணிகளுடைய மனதுக்கு வந்து நிச்சயமாக ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு தகவல் தான் தெரிவிக்கிறது. நன்றி சந்தோஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.